ஹலோ மக்களே நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிக் பாஸ் சீசன் டே ஃபைவ் அக்டோபர் எட்டாம் தேதி பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் டே சொல்லிட்டு டே ஃபோர் நைட் நடந்தது காமிக்கிறாங்க என்னன்னா தாமரை செல்வி அக்கா ரேம்ப் வாக் பண்றாங்க எல்லாரும் சுற்றி நின்று கை தட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது அதுதான் இன்னியோட ஹைலைட் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் தாமரை செல்வி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ரேம்ப் வாக் நடந்து முடிச்சுட்டு நமிதா அவர்கள்கிட்ட மூடா பாப்பீங்களே அந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கேட்குறாங்க ஆனால் நமிதா அதை சமாளித்து கோவமாக பார்க்கணுமா சிரிப்பாக பார்க்கணுமா அப்படின்னு மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி ஜாலியாக பண்ணியும் காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து தாமரை செல்வி அவங்க சிரிச்சுட்டே இருக்கிறாங்க பிரியங்காவை பார்த்து என்னென்னா அவங்க மாஃபியா கேம் ஒன்று விளையாடுறாங்க அதில் பிரியங்கா தான் மாஃபியா அதை யாரா கூடமாக கண்டுபிடிச்சிட்டாங்க போல அதை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டே இருக்கிறாங்கன்னு நமிதா கிட்ட நமிதா சும்மா விளையாட்டாக கோவப்பட போகிறேன்னு பிரியங்கா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க கிட்ட சண்டை போட போகிறேன் சண்டை போட போறேன்னு சொல்றாங்க தாமரை செல்வி அக்கா நான் என்னமா பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியா உன் குணத்துக்கு நாற்பது புள்ள இல்ல நானூறு புள்ள கூட நீ வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த குணம்ன்றது நமிதா காதல பொழப்புன்னு விழுந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்த நமிதாவை பிரியங்கா என்ன சொல்றாங்க தாமரை செல்வி அக்கா கோவப்பட போறா இப்படி சொல்லாத சிரிக்காத சிரிக்காதன்னு வான் பண்ணிட்டே இருக்கிறாங்க சொல்லிட்டே இருந்தது நமிதா அவர்களை ட்ரிகர் பண்ணிடுது பெட்ல போய் உக்காந்துட்டு இதுக்கு மேலே இதை பத்தி பேசினீங்கன்னா பசங்களை பத்தி எல்லாம் பேசினீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டேன் அசிங்கசிங்கமாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுல தாமரை செல்வி அக்கா அப்படியே டவுன் ஆயிடுறாங்க நைட் எல்லாம் இந்த கான்ட்ரவர் போயிட்டு இருக்கு நிரூப்கிட்ட நமிதா அவர்கள் போயிட்டு சொல்றாங்க அவங்க வந்து என்ன பார்த்து ஒரு மாதிரி பாப்பில்ல மயக்கிற மாதிரி பாப்பில்ல அந்த மாதிரி பாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாரும் சேர்த்து தலையாட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மார்னிங் இமான அண்ணன் ஆச்சு பஞ்சாயத்து பண்றாரு என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவங்களும் சொல்றாங்க நான் நாற்பது புள்ள இல்ல நானூறு புள்ள கூட உன்னால வளர்க்க முடியும்னு சொன்னேன் அதுக்கு அவங்களுக்கு தப்பா தெரிஞ்சிச்சு போல அப்படின்றாங்க தெளிவா சொல்றாரு ஊர் பாச நிறைய பேருக்கு தப்பா தெரியலாம் அது உன் தப்பும் இல்ல அவங்க தப்பும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படியே விட்டுட்டாங்க இந்த சண்டையில யார் மேல தப்பு அப்படின்னு பிரியங்கா மேலதான் சும்மா விட்டு இருந்தா கொஞ்ச நேரத்தில் அதே கம்பனம் ஆயிட்டு இருக்கும் நீ பண்ணாத ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கோபம் வரும் என்ன இவங்க சொல்ல சொல்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு நடந்தது அதுக்கப்புறம் அபிஷேக் பாவனிய என்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரிலேஷன் அதுக்கப்புறம் ஐக்கி பெரிய அவங்களோட லைஃப் சொல்றாங்க அதுக்கு பதினாலு லைக் ஒரு ஹார்ட் ரெண்டு டிஸ்லைக் வருது நடந்தது அதுக்கப்புறம் பாவனி அவர்கள் அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்றாங்க ரொம்ப பாவமாவே இருந்துச்சு அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் ட்ரிங்க் பண்ணதுனால தண்டை போட்டு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருக்காரு அது அவங்கள எந்த அளவுக்கு பாதிச்சது அவங்க ஹஸ்பண்ட் இல்லாம அவங்களால இருக்க முடியல அப்படின்றத ரொம்ப ஃபீலிங்கா சொன்னாங்க ரொம்ப அழகா இல்ல நீட்டா பேசி முடிச்சுட்டாங்க அவங்க அஞ்சு லைக் பன்னெண்டு ஹார்ட் வாங்கியிருக்காங்க நோ டிஸ்லைக் அதுக்கப்புறம் தாமரை செல்வி அவர்கள் வெளியவே படுத்து தூங்கிட்டாங்க ஒரு நாலு மணி இருக்கும் நமிதா வந்து ரொம்ப நேரமா உட்காந்து பாத்துட்டே இருந்தாங்க இருந்தாங்க என்ன மனசுல நினைச்சாங்களோ தெரியல அவங்கள போய் கூப்பிட்டு உள்ள போய் பாடுங்க நான் உங்களை மன்னிச்சுட்டேன் நான் இனிமே எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மனசா சொல்றாங்க அதுக்கப்புறம் வாங்க டீ போட்டு தரேன்னு சைலண்டா கூப்பிட்டு போறாங்க நான் பேசினது யாருக்கும் தெரிய வேணா இப்படி வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க வெரி குட் பிக் பாஸ்ல இப்படி ஒரு கண்டெஸ்ட் இன்னைக்கு எபிசோட் பரவாயில்லையாவே போச்சுன்னு சொல்லலாம் நாளைக்கு என்ன நடக்குது ஆண்டவர் வந்து என்னன்னா பேசுறாரு பேசுற அளவுக்கு பெருசா ஒண்ணு நடக்கல ஆனா சில கேள்விகள் கேட்டிருப்பாரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லியிருப்பாரு அவர் ஒண்ணுமே இல்ல நாளு கூட மூணு நாள் ஓகாந்து பேசுவாரு நாளைக்கு என்ன பேசுறாரு அப்படின்றத பார்க்கலாம் சினிபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேர்க்கு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க